இலங்கை கொங்கு நாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு நீர் பாதுகாப்பிற்கான நொய்யலும் நாமும் என்ற விழிப்புணர்வு மாநாடு தன்னார்வ அமைப்புகள் சார்பில் நடைபெற்றது. இதில் சிறுதுளி இயற்கைக்கான உலகளாவிய நிதியம், கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு, ஓசை சுற்றுச்சூழல் அமைப்பு, கௌசிகா நீர்க்கரங்கள் சுற்றுச்சூழல் அமைப்பு, கொங்குநாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, நொய்யலாறு அறக்கட்டளை, குறிச்சிக்குளம் பாதுகாப்பு அமைப்பு ஆகியவை இணைந்து இந்த மாநாட்டை நடத்தினர். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பிற அமைப்புகளைச் சேர்ந்த 1000-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் விவாதங்கள், அமர்வுகள் மற்றும் விளக்க காட்சிகள் மூலம் பங்கேற்பாளர்கள் நீர் பாதுகாப்பின் அவசர தேவையை ஆராய்ந்து வரவிருக்கும் சவால்களை எதிர்கொள்ள புதுமையான தீர்வுகளை வழங்கினர். இந்த மாநாட்டின் முக்கிய நிகழ்வாக துளி துளியாய் சிறு துளியை என்ற 75 நாள் பிரச்சாரம் தொடங்கப்பட்டது. இந்த பிரச்சாரத்தின் மூலம் தண்ணீரை சிக்கனமாகவும் பயனுள்ளதாகவும் பயன்படுத்துவது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டது. தண்ணீரை சிக்கனமாக சேமிப்பதற்கான 12 குறிப்புகள் மற்றும் வழிமுறைகள் அடங்கிய பதாதைகள் வெளியிடப்பட்டது. இதில் சிறுதுளி நிர்வாக அறக்காவலர் வனிதா மோகன், பிபி சுப்பிரமணியம் உறுப்பினர் சிறுதுளி சதீஷ், ஜே அறக்காவலர் சிறுதுளி பேராசிரியர் முத்துக்குமார் மற்றும் பேராசிரியர் ராஜா, கொங்குநாடு கலை கல்லூரி ஆகியோர் கலந்து கொண்டனர். நிலத்திலும் தவளவிட்டு சிறு துணைகள் துணைகளாக ஓனைகளாக ஓடவிட்டு தூய்மையான சுவையான நன்மையை நமக்கு தருகிறது. மனித மழைநீரை சேமிக்கவும் என்னாலும் முயற்சிகளை மேற்கொண்டு அடுத்த தலைமுறைக்கு வழங்கவே நான் உளமாற உறுதியிருக்கிறேன். நன்றி. இதுக்கான தொடர்பை சொல்வதுதான் இந்த தொழில். அண்ணாத்தங்கரையில் ஒரு ரோமானிய நாட்டுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். டாகமி என்ற வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுவது ரோமானியர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பான கதை என்றால், இன்றும் உலக வரைபடத்தில் பொறுக்கக்கூடிய அந்த உலை சின்னஞ்சிறு உலைகளுக்கு தொழில் கடையில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நொய்யலாட்டங்கரையில் தான் தொழில் வளர்ந்தது என்று வளர்ந்தன. அந்த தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வந்தால் விவசாயம் நடக்கும், மழை பொழியும். மேலும் இந்நன்னீர் நமக்கானது மட்டுமல்ல, எனவே என்னால் நீர்நிலைகளுக்கு